இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புஸ்தகம் 0 to 1 அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த புக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான புக்கு. இதை எழுதினவர் வந்து பீட்டர் தேல் அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து ஸ்டார்ட் அப்னா எப்படி இருக்கணும், ஒரு கம்பெனி எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆறுது, அந்த கம்பெனியில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுறதுக்கு காரணம், அவர் பேபால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் விற்று அதில் வர பணத்தை ஃபேஸ்புக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பணக்காரனாக ஆனவர். அது மட்டும் இல்லை, இவருக்கு தனியாக நிறைய திறமை இருந்தது. இவர் 21 வயசில் ஒரு செஸ் மாஸ்டராக இருந்தார், 25 வயசில் டாக்டரேட் வாங்கினார், 35 வயசுக்குள்ளே பில்லியனர் ஆயிட்டார். அதனால் அவருக்கு நிறைய அனுபவங்கள். அதே மாதிரி அவர் பிளான் பண்ணதெல்லாம் அவர் நினச்சபடி நடந்தது. அதுவும் பிஸ்னஸில் அவர் பெரிய கில்லாடியாக இருந்ததுனால அவரால் சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அவர் என்னெல்லாம் பண்ணினாரோ அதெல்லாம் சுருக்கி தான் அந்த புத்தகத்தில் அவர் கொடுத்துருக்காரு. 0 to 1 அப்படிங்கிறது நம்ம ஒரு பிஸ்னஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது. நம்ம எல்லாருமே இப்போ ஸ்டார்ட் அப்னு நிறைய கேள்விப்படுறோம்ல, எல்லாருமே ஜெயிச்சிட முடியுதா? கொஞ்சம் பேர் தான் ஜெயிக்க முடியும். அந்த கொஞ்சம் பேர் ஜெயிச்சாங்கல்ல, அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கங்கிறதுக்கு உண்டான விஷயத்த தான் இவர் சொல்கிறார். எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கும் போது, ஒரு பெரிய கம்பெனியாக மாறலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இவர் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை சொல்கிறார் இந்த புஸ்தகத்தில். இந்த புஸ்தகத்தில் நிறைய பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இருக்குது, இந்த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து, எப்பயுமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வெர்டிக்கலாக இருக்கணும். நம்ம எல்லோரும் ஹொரிசாண்டலாக பார்ப்போம். ஹொரிசாண்டல்னால் இந்த நம்ம வந்து எல்லாத்துலேயும் கை வைப்போம், ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இப்போது நம்ம எல்லோரும் இப்போ 2200வது வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல, ஏன்னா ஒவ்வொரு நாளும் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, என்னெல்லாமோ புதுசு புதுசாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போது 2200வது வருஷம் என்ன நடக்குங்கிறது நம்மளால் கற்பனைக்கு அற்பாற்பட்டதாக சில சமயம் இருக்கும். ஆனால் எல்லா வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்காது, சில வளர்ச்சிகள்லாம் மெதுவாக தான் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஆப்பிள் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் முதல் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை உருவாக்கினாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியல. அதுலேருந்து அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஆப்பிள் 2 கொண்டு வந்தாங்க. ஆனால் அது ஒரு நார்மல் பர்சனை ரீச் பண்ணுறதுக்கே ரொம்ப காலம் ஆச்சு. இது ஹொரிசாண்டல் க்ரோத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராடக்ட்லேருந்து அதோட பெட்டர் வெர்ஷன் உருவாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வருது, அது மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கு இன்னும் காலம் எடுக்குது. இது வெர்டிக்கல் ப்ராக்ரஸ் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த 0 to 1 ஐடியா சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்பிளே தான் அதே கம்பெனி தான் என்ன பண்ணிச்சு, 2007 ஐஃபோனுங்கிற ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தது. ஐஃபோன் வந்தப்புறம் ஃபோன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக மாறிடுச்சு. ஐஃபோன் எவ்வளோ அழகாக, ஸ்லீக்காக, யூசர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி இருந்தது. ஐஃபோன் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் ஐஃபோனோட பிராண்ட் இமேஜ் அப்படியே இருக்குது. அதுதான் வெர்டிக்கல் க்ரோத் அப்படிங்கிறாரு. இப்போ நீ ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம வந்து எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லித்தர்றாரு. ஃபஸ்ட்டு விஷயம், எல்லாரும் பண்ணுறதை நீயும் பண்ணாத. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நீ தனித்துவமாக என்ன கொடுக்க போகிற, எந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிற அப்படிங்கிறார். அதாவது ஒன்றுலேருந்து ஆரம்பித்து நிறைய பண்ணுறதை விட 0 to 1 அப்படிங்கிற கான்செப்டை யோசி அப்படிங்கிறார். ஒன்றுமே இல்லாததுலேருந்து ஒன்று உருவாக்குற, நீ அந்த உருவாக்குறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷனால் சந்திர மண்டலத்தில் போய் வாழ முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை, வேர்ல்டில் காரே இல்லைன்னா வேறு என்ன டிரான்ஸ்போர்ட் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்புறம் எனர்ஜியை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். சஸ்டைனபிலிட்டி பற்றி யோசிக்கலாம். எவ்வளவோ விஷயம் யோசிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம், பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நம்ம வித்தியாசமாக யோசித்து அதை சால்வ் பண்ணி அதில் நம்ம தான் முதல்ல அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்குறோங்கிற மாதிரி நம்மளோட ஐடியாஸ் இருக்கணுங்கிறாரு ஒரு ஸ்டார்ட் அப்பில். அவர் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்டு அவாய்ட் கம்பீட்டிங்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காருன்னா அதை பார்த்துட்டு நம்மளும் ஹோட்டல் வைக்கிறது, அதுவும் பிஸ்னஸ் தான், அதுவும் ஸ்டார்ட் அப் தான். ஆனால் யூனிக்காக ஒரு ஐடியா வச்சுட்டு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுங்கிறது தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறார். பெரிய பெரிய கம்பெனிலாம் அதில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாருன்னா,
நீ மட்டுமே தனித்துவமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், மோனோபொலிஸ் ஆர் நாட் பேடுங்கிறாரு. நீ மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் தனித்துவமாக இருக்க, நீ மட்டும்தான் ஒத்தனே ஒத்தன் இருக்க அப்படிங்கிற மாதிரி நீ இருக்கிறது தப்பு இல்லைங்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், எல்லாரும் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதை தாண்டி யோசிக்கவே முடியாது, ஏன்னா 75% ஆஃப் த மார்க்கெட் வந்து விண்டோஸில் தான் ஓடுது. அதை பற்றி நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்கோமா? ஒரே கம்பெனி எத்தனை வருஷமாக அதே குவாலிட்டியை அதை விட பெட்டர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரே விஷயத்தை தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு காம்படிட்டராக இன்னொருத்தர் வரவே இல்லை, அவங்களே தான் சர்வைவ் ஆகிட்டுருக்காங்க. இப்போ கூகுள் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான், நம்ம எல்லோரும் கூகுள் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுருக்கோமா? எல்லாருமே கூகுள் இந்த சர்ச் இன்ஜினில் தான் போய் எதையாவது தேடுறோம். கூகுள் இல்லாமல் ஜிமெயில் இல்லாமல் ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனிஸ்லனா, அவங்க ஒரு ப்ராடக்டை நல்லா உருவாக்கிட்டாங்க, நம்ம எல்லாரையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதுக்காக அவங்க சும்மா இருக்காங்களான்னா, அவங்க திருப்பி திருப்பி அவங்க ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பியும் நமக்கு வேறு ப்ராடக்ட் இதே இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது, ஈஸியாக இருக்கும்போது நம்ம வேறு ப்ராடக்டை பற்றியே யோசிக்க மாட்டோம். அப்போ அவங்க என்ன ஆகிடுறாங்க, கூகுளோ மைக்ரோசாஃப்ட்டோ ஒரு மோனோபொலியாக ஆகிடுறாங்க. அவங்க மட்டும்தான் அந்த வியாபாரத்திலே இருக்காங்க, மித்தவங்க அவங்க கூட காம்படிட்டரே வர முடியாத அளவுக்கு அவங்க பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறாங்க. அதுவும் அந்த மோனோபொலியில் 4 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறாரு. 1 டெக்னாலஜி, 1 நெட்ஒர்க்ஸு, அடுத்தது அதோட ஸ்கேலபிலிட்டி, அதாவது பிராண்டிங் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்களோ அந்த அளவுக்கு அதுதான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கும் அப்படிங்கிறாங்க. 3வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த கம்பெனியை உருவாக்குறாங்களே ஃபவுண்டர்ஸு, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து எப்பயுமே 0லேருந்து 1 போகவே போகாது அப்படிங்கிறார். இப்போது ஒரு கம்பெனியை உருவாக்குறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அது வந்து உருவாக்கினா கூட அதை ரன் பண்ணுறது ஓவர் நைட்டில் பெரிய சக்ஸஸ்லாம் வந்துடாது. தெயில் சொல்கிறாரு, பேப்பல் அவர் ஆரம்பிக்கும் போது 50 பீப்புள் தான் அந்த பேப்பல் டீமில் இருந்தாங்களாம். ஆனால் அவங்க பல வருஷ காலம் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணி அந்த பேமெண்ட் ப்ராசஸை, பேப்பல்ங்கிறது நம்ம எல்லா வெப்சைட்லேயும் ஏதாவது பொருள் ஆன்லைனில் வாங்கினோன்னா அதோட பேமெண்ட் கேட்வே பேப்பல் மூலமாக தான் நம்ம பே பண்ணுவோம். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே வராமல் அந்த ப்ராடக்ட்டை அவ்வளோ நல்லா அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் பேப்பரில் யூஸ் பண்ணது ஈபே தான். அவங்க ரொம்ப திறமையாக பண்ணும்போது வேறு செகண்ட் சாய்ஸ்க்கே வழி இல்லை. ஸோ அந்த ஃபவுண்டர் வந்து அந்த ப்ராடக்ட் மேலே ரொம்ப கவனம் செலுத்தி அதை எப்படி வரணுமோ அதுபடியே யோசித்து அவங்களோட விஷனில் ரொம்ப கிளியராக இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட எத்தனையோ சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியை பார்த்தோன்னா முக்கியமாக 90% அந்த ஃபவுண்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக யோசிப்பாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி புதுசாக யார் வந்திருந்தாலும் ஆண்டர்பிரினர்ஸ், அவங்க வந்து எல்லார மாதிரியும் யோசிக்கவே மாட்டாங்க, லிட்டில் வியர்டாக இருப்பாங்க. அவங்க ஏன் அப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அவங்க ஒரு கனவு லோகத்தில் இருப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து வித்தியாசமாக யோசித்து இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முதல்ல தயங்கவே மாட்டாங்க அவங்க. அது மட்டும் இல்லை, எல்லா பெரிய பிஸ்னஸுக்கும் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்கும், அது வந்து சில பேருக்கு மட்டும்தான் அந்த கம்பெனியில் தெரியும். அதை தான் அவங்க தெளிவாக மனசில் வச்சுட்டு அதை வச்சு தான் அவங்க எல்லாத்தையும் பில்டு பண்ணுவாங்க. இந்த ஆத்தர் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறார், ஷூட் ஃபார் த மூன், ஈவன் இஃப் யூ மிஸ் இட் யூ வில் பி அமங் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப பெருசாக யோசிக்க சொல்கிறாரு. அந்த பெருசாக யோசிக்க யோசிக்க நம்ம அதை நோக்கி போகும்போது நம்ம பயணம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல பெரிய இடத்துல அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் அப்படிங்கிறார். அந்த தாட் ப்ராசஸ்ஸே நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் திங்க் எக்ஸ்போனன்ஷியல் அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயம், ஒரு ஐடியா தான் கிளிக் ஆகணும். அது கிளிக் ஆகிடுச்சுன்னா அதுவே எக்ஸ்போனன்ஷியலாக பல விதமாக பல மடங்காக நம்ம அதை பெருசு பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுலேயே ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷன் தேவை. அதை தான் இந்த புத்தகத்தில் பலவிதமாக சொல்லி கொடுத்துருக்காரு. நல்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. நல்ல புஸ்தகம் 0 to 1. யாரெல்லாம் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களோ, யாரெல்லாம் புதுசாக ஒரு ஐடியா எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுறாங்களோ, முக்கியமாக டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ், அதுக்கு இந்த புஸ்தகம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நன்றி.